அந்த கோல்டன் G18 கிடச்சிரும், கோல்டன் டெசர்ட் ஈகிள் மாதிரி. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் தேர்ட் ஆனிவர்சரி வருது, பார்ப்போம். அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். சரி, பேட்ச் நோட்ஸ்க்குள்ளே போவோம், என்ன தான் சொல்கிறானுங்க அப்படின்ட்டு பார்ப்போமே. பார்ப்போம். கிளாஸ்காட் சீசன் டூ இஸ் ஹியர். நீங்கள் வந்து கிளாஸ்காட் சீசன் டூ முடிதான், அதனால் இப்போ ரேங்க்லாம் இறக்கிடுவானுங்க கோல்டுக்கு அது மாதிரி. அதனால் நீங்கள் ஏற்றி கோல்டு த்ரீக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், ஒரு கோல்டன் G18 கிடைக்கும், ஸ்கின்னு G18. நியூ ஐட்டம் ரிவர் கிட்டா, இதுதான் மரணமானது ஒன்று. என்னன்னா, நீங்கள் நாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் டீம்மேட்லாம் கெஞ்ச வேணா, கிளாஸ் ஸ்குவாட்லே ஒன்று இருக்கும், அதை 1200 ரூபாய்க்கு போய் கொடுத்து வாங்கிடணும் ஸ்டோரில், கிளாஸ் ஸ்குவாட்டில் வரும்ல அதில் வாங்கிடணும் கிளாஸ் ஸ்குவாட்லேயே. அது வாங்கிட்டு நீங்கள் நாக் ஆகிட்டிங்கன்னா யூஸ்ன்னு காமிக்கும், யூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் மெடிக்கெட் சுற்றுற டைம் எடுத்துக்கும், அப்படியே எந்திரிச்சிருங்க டப்புன்னு. அந்த மெடிக்கெட் சுற்றுற டைம் மாதிரி மெடிக்கெட் மாதிரியே சுற்றும், சுற்றி முடிச்சோன்னே அப்படியே எந்திரிச்சிருவீங்க. அதான் இது எய்ம் அசிஸ். We've received complaints and the game என்னமோ சொல்லியிருக்காங்க, நமக்கு புரியலப்பா இங்கிலீஷன் என்னமோ வந்துச்சு. இப்போ கேம் பிளே பற்றி பார்ப்போம், என்னன்னு தெரில. நியூ ஸ்பான் ஐலாண்ட் த ரன்வேவா, இடமும் மேப்பு வேறு இடமும் மாறி இருக்க போல, ஸ்பான் ஐலாண்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி ரிலீஸ் அ பிராண்ட் நியூ ஸ்பான் ஐலாண்ட், டேக் அ லுக் அண்ட் லேட்டஸ்ட். என்னமோ மேப்பு போட்டிருக்காங்க ஸ்பான் ஐஸ்லாண்ட்டு, அதை விளாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்ப்போம், க்ரௌச் அண்ட் அன்க்ரௌச் மெக்கானிசம். இதுதான் முக்கியமானது. இப்போ நிறைய பேர் ஹெட்ஷாட் ஹேக்கர் வந்திருக்கிறதுனால என்னமோ ஹெட்ஷாட்டில் என்னமோ சேஞ்செலாம் பண்ணுறானுங்க, என்னன்னு தெரிலப்பா. வெவிக்கல் அப்டேட், அதுதான் முக்கியமானது. ஒவ்வொரு வெஹிக்கலும் ஒவ்வொரு ஸ்பீடுக்கு மேலே போகாது, ஒரு அளவு தான், அப்படி ஸ்பீடெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம். என்னான்னு கேட்டிங்கன்னா, பைக் வந்து 130 கிலோமீட்ரு, ஜீப் வந்து 110 கிலோமீட்ரு, டூ ஆட்டோ வந்து 100 கிலோமீட்ரு, எஸ்யூவினா என்னன்னு தெரில, லாம்போகினியோ அது வந்து 120 கிலோமீட்ரு. டிரைவிங் மெக்கானிசம்னு நம்ம கொடுத்துருக்காங்களே. ஆஸ் வி இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் மோஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வி ஆர் ஆல்சோ ஆடிங் அ கேமரா மூமெண்ட் தட் வில், என்னமோ கேமரா ஆட் பண்ணியிருக்காங்களாம், ஒன்றும் தெரில என்ன கேமரான்ட்டு. என்னமோ வித்தியாசமாக பண்ணியிருக்கானுங்க, பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்குது, ஏற்கே இதிலலாம் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். போங்க பார்ப்போங்க பார்ப்போங்க பா, கீழே போடா கீழே போடா. ஒன்று பாதி தான் புரியுது, இங்கிலீஷ் தமிழில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னாச்சும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்கலாம். கிளைடரில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, வி ஆர் மேக்கிங் சம் சேஞ்சஸ் டு த கிளைடர் பிகாஸ் பிளேயர்ஸ் ஆர் யூஸிங் தெம். அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஹைட்லலாம், ரொம்ப ஹைட்டில் போயிட்டு எல்லோரையும் அவங்க டக்குன்னு பூயாக எடுத்துடுறாங்களாம். அதனால் கைடரில் என்னமோ ஆல்டிடியூட் சேஃப்லி என்னமோ சேஞ்ச் பண்ணுறாங்க கிளைடரில், தெரில சேஞ்ச் பண்ணி ரேங்க்டு மேட்ச்சில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் ரேங்க்டு மேட்ச்சில் இல்லையே. ஓகே, ஹெல்த்து ரீக்னரேஷன் என்னமோ சொல்லியிருக்காங்க. சம் அவுட் ஆஃப் த பிளேஸ் ஆன் வே லாங்கர் இது கொடுத்துருக்காங்க. சில நேரம் ஃபஸ்ட்டு ஜோன் அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஜோன்லலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் குறையாது லைஃபு. அதனால் அதில் வச்சு நீங்கள் நிறையா பேர் ஜோன்குள்ளேயே இருந்து பூயாக எடுப்பாங்களாம், அதை தான் சொல்லியிருக்கானுங்க. அதை அவாய்ட் பண்ணணுமா, அதனால் ஃபஸ்ட்டு எல்லா ஜோன்லேயும் நிறையா லைஃப் குறையும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். நியூ வெப்பன் வருது ஏயூஜின்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸமேட் மாதிரி தான். எக்ஸமேட்டில் எப்படின்னா 2S ஸ்கோப் அதுவாகவே அட்டாச்சு ஆகிருக்கும், வேறு எந்த ஸ்கோப்பும் எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஏயூஜிலையும். அதுக்கு வந்து டேமேஜ் ரேட்டியோ 31, மேகசின் கெப்பாசிட்டி 35, ரேட் ஆஃப் ஃபயர் 147, கம்ஸ் வித் ப்ரீ அட்டாச்சு ரொம்ப போட்டுருக்கான். 2X ஸ்கோப்போட வரும், அட்டாச்சு ஆகிருக்கும், எந்த ஸ்கோப்பும் எடுக்க வேணாம், எடுக்கவும் முடியாது எந்த ஸ்கோப்பும். ஏகே வந்து இட் இஸ்
ஏகேக்கு வந்து பவர் ஏற்றிருக்காங்க கொஞ்சம். டேமேஜ் ரேட்டியும் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்றிருக்காங்க 37லேருந்து 38, மினிமம் டேமேஜ் 12லேருந்து 14 ஏற்றிருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் 3% மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில. ப்ரீசியஸ் ஷாட்டு 1லேருந்து 2 ஏற்றிருக்காங்க, தெரில. பார்ப்போம் ஃபமாஸை பற்றி பார்ப்போம். ஃபமாஸ் என்னன்னா, கரண்ட்லி த ஃபமாஸ் இஸ் நாட் அகில் ஃபார் என்னமோ போட்டிருக்கானுங்கப்பா, ரவுண்டு பஸ்ட்டாக என்னமோ போட்டிருக்காங்க. மூவிங் ஸ்பீட் வைல் ஷூட்டிங் மூமெண்ட் ஸ்பீட் வைல் ஷூட்டிங் 10% ஏறி இருக்கு. மூமெண்ட் பண்ணும்போது மூமெண்ட் ஸ்பீட் ஷூட்டுகிட்டே இருக்கும் போது நவுட்றோம்ல, அந்த ஸ்பீடு வந்து 10% ஏறி இருக்கு ஃபமாஸ் வச்சுருக்கும் போது. வேறு லெவல் சொல்லலாம். M249 இது ஸ்னைப்பர் தான். ஒருத்த வெஹிக்கல் ஸ்டார்ட் ஆஃபு M249 வந்து ஏர்ட்ராப்பில் தான் கிடைக்கும், இப்போ ஏர்ட்ராப்லாம் கிடைக்கும். அது வந்து பவர் ஏற்றிருக்காங்க. ப்ரீசியஸ் ஷாட் வந்து 4லேருந்து 12 ஏற்றிருக்காங்க. மினிமம் டேமேஜ் 15லேருந்து 21, மேக்ஸிமம் ரீகாயில் வந்து -18% ஏற்றி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஸ்பேஸ். ஸ்பேஸ் வந்து டபுள் ஷாட் கன் அண்ட் M1014 M1014 டபுள் ஷாட் கன்னோட வஸ்ட்டாக ப்ளே பண்ணலாம். அதனால் அதுக்கு 1% டேம் 6 டேமேஜ் கொடுக்குமா, இப்போ 1% டேமேஜ் 7க்கு ஏற்றிருக்கானுங்களாம். இதுக்கு அவங்க ஏற்றிருக்கவே வேணாம். ஒரு 10 டேமேஜ் அது மாதிரியாச்சும் ஏற்றிருக்கலாம், 10-15. என்ன 1% ஏற்றிட்டு என்ன பண்ணுறானுங்க. சரி, எக்ஸாமைட் ஆஃப் தி ஏஆர்ஆமாலேயே பெஸ்ட்டு தான் அதானா, அதனால் ப்ரீசியஸ் ஷாட் 3-4லேருந்து 3க்கு கொண்டு வந்திருக்கானுங்க. கேம் மோட் வெப்பன் ப்ரெஷர்ஸ் நம்ம ஃபீட்பேக்லாம் கேட்டிருக்கானுங்க, அப்புறமா கொடுத்துக்கோங்க. பிக் ஹெட் போர்டு, வி ஆர் ஆடிங் நியூ மெகசின் டு தி பிக் ஹெட் மோட் ஸோ பிளேயர்ஸ் கேன் ரீடு ரீடிப்ளாய் ரீஜன். அப்புறம் நம்ம கன் கிங்கில் ஸ்குவாடுன்னு விட்டுருக்கானுங்க. என்ன வராது கன் கிங்கில் ஒரு மோடு வந்துருந்துச்சு, ஆனால் இன்னும் நம்ம சர்வருக்கு வரல, வரப்போகுது. அது சோலோ மோடு தான் சப்போர்ட் பண்ணும், இப்போ ஸ்குவாடும் சப்போர்ட் ஆகுமா, வேறு லெவலில் சொல்லலாம், வேறு லெவல் தான். கேரக்டர் அண்ட் பெட்ஸ், நியூ கேரக்டர் லுக்யூட்டா, அது லுக்யூட்டான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது ரெடி ஃபார் ஹேட்ரிக் என்னமோ சொல்கிறானுங்க, என்ன ஹேட்ரிக்கு. அப்புறம் பெட்டு தான், இங்கே தான் வேறு லெவல் பெட்டு. ஆர் யூ ஷாக், இந்த பெட்டோட என்னன்னா, இப்போ உங்கள்கிட்ட எந்த குளோபாலும் கிரானட்டு ஒன்று கூட இல்லைன்னா, 1-2 அது மாதிரி தான் இருந்துச்சுன்னா, அந்த பெட்டு மூலமாக உங்களுக்கு பாக்கெட்டில் ஒரு குளோபாலும் ஒரு கிரானட்டும் வரும், அதான் வேறு லெவல் பெட்டு. பென்குயின் மாதிரி இருக்கும் அது, வேறு லெவல். அடுத்தது ஹயாட்டோ ஃபயர் பிராண்டு, ஹயாட்டோ ஃபயர் பிராண்டு என்னமோ வருது. அது வந்து நீங்கள் ஆனிவர்சரியில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தருவானுங்க. அவ்வளோதான். சிஸ்டம் ஆக்டிங் கைல் லீடர் என்னமோ சொல்லியிருக்கானுங்க, பார்க்கலாம். கைல் லீடர் பற்றினா நமக்கு தெரியாது, என்னமோ சொல்லியிருக்கானுங்க, அதெல்லாம் தெரில, பார்க்கலாம். பிக் ஃபிக்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் பக்கு, இதுதான் முக்கியமானது. ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்குவாடில் கன்லாம் வாங்கும் போது ஒரு லாபி மாதிரி வரும்ல ஆரஞ்சு கலரில், அது டைமிங் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் தான் அந்த லாபி போகும். ஆனால் நீங்கள் அந்த டைமிங் 10 செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ 10 செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 10 செகண்ட்குள்ளேயே அதுக்குள்ளேருந்து வெளில போயிடலாம். அது மாதிரி ஒரு பக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போனோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சி வேறு லெவலு. பூயாப்பில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ட்டு கடைசியில் சொல்லியிருப்பேன், செஞ்சே காமிச்சிருப்பேன், போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நேற்று போட்ட வீடியோ, அதை போய் பார்த்துக்கோங்க. ரேங்க்டு மேட்சில் வேறு லெவலுக்கு கீழே எடுத்துப்போம், அதான் நேற்றோட வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல்லைக்கல் ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பூயாப்பில் எப்படி ஃபாலோ, ஃபஸ்ட்டு பூய் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இப்படி வரும், மேலே லெஃப்ட் சைடில் சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும், சர்ச்சை கொடுத்துட்டு நம்ம சேனலோட யூஸ் ஐடி போடணும், 144
24217 இதான் நம்ம சேனலோட யூசர் ஐடி. அதை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சேனல் நம்ம சேனல் தான் வரும், நித்தின் கேமிங் ஐடின்னு ரைட் சைடில் ஃபாலோன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான பார்க்கலாம். பை பை.